வாருங்கள் நேயர்களே, செய்திகளும் பின்னணிக்கும் செல்லலாம். நம் அனைவர் மீதும் அந்த ஊர்களையின் நல்லருளும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குபவர்கள் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் வார பத்திரிகை ஆன்லைனிலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாருங்கள் தினமணி. தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான தளர்வுகள். விளம்பரங்கள் தேநீர் கடைகளில் அமர்ந்து சாப்பிடலாம். முதல்வர் அறிவிப்பு வரும் திங்கட்கிழமை முதல் அமல். ஒரே மாதிரியான தளர்வுகள் ஏன், எவற்றுக்கெல்லாம் தடை நீடிப்பு, எத்தனை பேர் அனுமதி, கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி மத்திய அரசு அனுமதி, கொரோனா அதிகரிப்பு மத்திய குழு 6 மாநிலங்களில் ஆய்வு, இரண்டாம் அலை முடிவுக்கு வரவில்லை, ஜம்மு காஷ்மீரில் 5 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை, ஒரு வீரர் பலி, அனைத்து மாவட்டங்களிலும் பெட்ரோல் விலை 100 கடந்தது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை 19 தொடக்கம், உத்தரகாண்ட் முதல்வர் சிங் ராவத் ராஜினாமா, விம்பிள்டன் 2வது சுற்றில் சானியா போப்பண்ணா இணை. இத்தனை செய்திகளையும் தாங்கி வந்திருக்கிறது தினமணி. தினத்தந்தி, அனைத்து மாவட்டங்களிலும் பஸ் போக்குவரத்துக்கு அனுமதி, ஹோட்டல்கள் டீ கடைகளில் அமர்ந்து சாப்பிடலாம், இ பாஸ் இ பதிவு முறை ரத்து, ஊரடங்கில் மேலும் தளர்வுகள், தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவல் 2வது அலை வேகமாக அதிகரித்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கடந்த 24 முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. 8வது முறையாக நீடிப்பு. பாதிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 3 வகையான பிரிக்கப்பட்ட தளர்வுகளை அறிவிக்கப்பட்டு வந்தன. ஒவ்வொரு வாரமும் ஊரடங்கில் நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் 7வது வகையாக நீடிக்கப்பட்ட ஊரடங்கில் வரும் 5ஆம் தேதியிலும் முடிவடைகிறது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். இது அந்த ஆலோசனையுடைய விளைவு தான். எது எதில் நான் தளர்வுனா, அரசு தனியார் சார்ந்த தொழில் பொருட்காட்சிகள் நடத்தலாம், அதே மாதிரி உரிய அழைப்புதல்கள் அவசியம், பங்கேற்பாளர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது தடுப்பூசி கட்டாயம் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும், உணவகங்கள் விடுதிகள் தங்கும் விடுதிகள் காலை 6 முதல் 8 வரை திறந்திருக்கலாம், அவற்றில் 50% வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவருந்தலாம், அதே போல தேநீர் கடைகளில் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்கள் அமர்ந்து தேநீர் அருந்து அனுமதிக்கப்படுவார்கள், கேளிக்கை விடுதிகளில் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு கூடங்கள், உணவகங்கள் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி செயல்படலாம், தங்கும் விடுதிகள் உறைவிடங்கள் விருந்தினர் இல்லங்கள் செயல்படலாம், அங்குள்ள உணவு விடுதிகள் தங்குமிடங்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்படலாம், அருங்காட்சியகங்கள் அகழ் வைப்பகங்கள் காலை 10 முதல் 5 வரை செயல்படலாம், டாஸ்மாக் கடைகள் காலை 10 முதல் 8 வரை செயல்படலாம், இரவுக்கு மேலும் செயல்படலாம், சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு செத்து போயிருங்கோ அப்படின்னு செயல்படலாம், அனைத்து வழிபாட்டு தலங்களும் நிலையான வழிகாட்டல் நெறிமுறையை பின்பற்றி திறக்கலாம், விழாக்காலங்கள் குடமுழுக்கு நடத்த அனுமதி இல்லை, திருவிழாக்கள் நடத்த அனுமதி இல்லை, துணிக்கடைகள் நகைக்கடைகள் வணிக வளாகங்கள் காலை 9 முதல் 8 வரை செயல்படலாம், வணிக வளாகங்களில் அமர்ந்து உணவருந்தலாமா, ஆனால் திரையரங்குகள் விளையாட்டு கூடங்களுக்கு அனுமதி இல்லை, மாவட்டங்களுக்குள்ளும் மாவட்டங்களுக்கும் இடையிலும் பேருந்துகள் 50% பயணிக்கலாம், ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களுக்கான வசதிகள் மற்றும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் செயல்படலாம், மாவட்டங்களுக்கு இடையிலே பயணிக்க இணைய பதிவு அல்லது இணைய பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது. எதற்காக ஒரே மாதிரி தளர்வுகள் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் வாழ்வாதாரம் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு மாநிலங்கள் பொருளாதாரத்தை மனதில் வைத்தும் அனைத்து மாவட்டங்களுக்கு ஒரே மாதிரியான தளர்வுகளை வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் வந்து நோய் தொற்று குறைவதும் இதற்கு ஒரு காரணம் என்று அறிவித்திருக்கிறார்.
தலைவர்கள் அழிவிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியில் வருவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்க்க வேண்டும். பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளிகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கைகளை அடிக்கடி சோப்பு அல்லது கிருமி நாசினியை கொண்டு அலச வேண்டும். நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எதற்கெல்லாம் தடை நீதிப்பு என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு செய்தியை போட்டிருக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் நிலை இருந்தாலும் சில விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் மாநிலங்களுக்கிடையே தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவை மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் தவிர்த்து, அதேபோல் சர்வதேச விமான போக்குவரத்து, திரையரங்குகள், அனைத்து மது கூடங்கள், நீச்சல் குளங்கள், பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமுதாயம் சமய அரசியல் சார்ந்த கூட்டங்கள், பள்ளிகள் கல்லூரிகள், உயரிய பூங்காக்கள், பொழுதுபோக்கு விளையாட்டு தலங்கள், கலாச்சார நிகழ்வுகள், இதெல்லாம் கூட்டம் கூட்டுறதுக்கு அனுமதி இல்லையா? எத்தனை பேருக்கு அனுமதி? நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக ஏற்கனவே திருமணத்துக்கு 50 பேர் இருந்தாங்களே, அதே 50 பேர் தானா? அதே என்ன சொல்ல வேண்டி கிடக்குது? செத்து போனால் கொண்டு போய் அடக்கிறதுக்கு அதே 20 பேர் தானா? 20 பேர் தானா? அப்போ மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? அதில் எனக்கு தளர்வு இல்லை, தளர்வு இருக்கிறது, தளர்வு இருக்கிறது, என்னமோ எல்லாத்துக்கும் தளர்வு இருந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. மற்ற மாவட்டங்களுக்கும் இது வந்திருக்கு. அந்த 11 மாவட்டத்தை தள்ளி வச்சு பார்த்தாங்கள, தீண்டத்தகாத மாவட்டமாக அந்த 11 மாவட்டத்துக்கு சேர்த்து தண்ணி அடிக்கிறதுக்கு அலவுட். ஏன்னா தண்ணியை வந்து அவன் கடத்திட்டு போய் விற்கிறான், அதனால மாவட்டத்துக்கு மாவட்டம் போய் விற்கிறான், அதில் லாபம் சம்பாதிக்கிறானுங்க. அதில் வந்து தனியார் லாபம் சம்பாதிப்பது எப்படி? அரசாங்கம் தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக திறந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. குடி பிரியர்களுடைய நலன் கருதி இது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொள்க. தென்பெண்ணை ஆற்றில் புதிய அணை கட்டிய கர்நாடகா. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் பாசனம் பாதிக்கும் அபாயம், புதிய அணை. கர்நாடக மாநில நந்திமலையில் உற்பத்தியாகும் பொன்னையாறு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வழியாக சென்று வங்கக்கடலில் கலக்கிறது. தமிழகத்தில் தென்புன்னையாறு என்று அழைக்கப்படும் இந்த ஆற்றை நம்பி 5 மாவட்டங்களில் பல 1000 ஏக்கர் விவசாயிகள் நிலங்கள் உள்ளன, விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த தென்பெண்ணை ஆற்றின் நீரை கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பகுதிகளில் திருப்பிவிட அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. இதற்கு தென்பெண்ணை ஆற்றின் துணை ஆறாக உள்ள மகோண்டையா நதியின் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிகள் மேற்கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு 2018 சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. தமிழக எதிர்ப்பு. இந்த நிலையில் மத்திய ஜலசக்தி அமைச்சகம் ஏற்பாட்டில் கடந்த 2021 தொடக்கத்தில் பேச்சுவார்த்தை நடந்து அதில் தமிழகம் சார்பில் பங்கேற்ற அதிகாரிகள் மார்க்கண்டேய நதியின் குறுக்கே கர்நாடக அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது கர்நாடக அரசு அதிகாரிகள் கர்நாடகா மாநிலம் கோலோர், பங்கோர், போட்டை, மாலூர் உள்ளிட்ட 45 மேற்பட்ட நகரங்களுக்கு குடிநீர் விநியோகத்தை இந்த அணை கட்டுவதாக தெரிவித்தனர். என்ன செஞ்சாலும் சரி, நம்ம வந்து கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஊரடங்குகளுக்கு முத ஊரடங்குல இப்ப கட்டி புடிச்சிட்டாங்களா? பேச்சு முடிச்சுட்டாங்க. நாட்டில் கொரோனா 2வது அலை வந்து இன்னும் முடிவுக்கு வரவில்லையா? மத்திய சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் லவ் அகர்வால் வந்து தெரிவித்திருக்கிறார். ஒட்டு மொத்தமாக பார்த்து குறைந்து வந்தாலும் கூட நாட்டில் 71 மாவட்டங்களின் பாதிப்பு 10% அதிகமாகத்தான் இருக்கிறான். அதனால் வந்து நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து ஒரு குழு அமைப்பு விடுறோம். அந்த குழு வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணும் பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு செய்வோன்றிருக்காங்க. ஆனால் இப்போ ஆக இன்னொரு 3வது அலையும் வச்சு கொள்ளடிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் வே ஆர் ரெடி, கெட் ரெடி அப்படின்னு சொன்னால், கர்ப்பிணிகளுக்கு வந்து கொரோனா தடுப்பூசியை வந்து மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறதா? அதாவது தாய்மார்கள் மட்டும் தடுப்பூசி செலுத்திக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து கர்ப்பிணி கொரோனா தடுப்பு செலுத்திக் கொள்ளலாம் எனவும், அவர்கள் கட்டாயம் அதை செய்ய வேண்டாம் என்றும் ஜூலை 25 மக்கள் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து கர்ப்பிணிகள் தடுப்பூசியை வந்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறதாம். அது ஒரு பக்கம் பார்த்தோம் என்றால், அனைத்து மாவட்டங்களிலும் பெட்ரோல் விலை 100 கடந்தது, சதம் போட்டு விட்டது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்கள் 101 மேலே போயிடுச்சாம். ஆமாம், மற்ற மாவட்டங்கள்லாம் 100 வந்துருச்சான். இது கச்சா எண்ணெய் உலர்னால தான் வந்துச்சான். எல்லாம் சரி, எப்படா குறையும்? அது குறையாது, குறையாது, இது குறையாது. சென்னையில் கடந்த 3 நாட்களாக பெட்ரோல் விலை 100 மிகாமல் இருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 33 பைசா அதிகமாகி
100 ரூபாய் 13 பைசாக்கு விற்பனையானது. நேத்து கூடியிருச்சு, நேத்து சதம் போட்டுருச்சு. சதம் போட்டதுனாலயே நம்ம அனீஸு வண்டி எடுக்கவே மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஜில்வி ஆல்ரெடி பூட்டோன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஓசிலேயே ஓட்டிட்டு அலையிறவரு வண்டி திரும்ப கொடுத்துருக்க மாட்டேங்கிறார். வண்டி திரும்ப கொடுத்துட்டாரு. திரும்பி பெட்ரோல் போட்டு மாற முடியாது நம்மளுக்கு. வர்றது 150 தான் வருது. பெட்ரோல் போட்டா என்ன செய்யுது? வண்டிக்கு மேல நடந்து வேண்டாம் போறதுட்டாரு. ஆனா டெய்லர்ட்ட வந்து 350 ரூபா டெய்லி மீட்டர் உள்ளது. மீட்டர் உள்ளக்கூடிய டெய்லர்ட்ட போய் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, டெய்லி 200 ரூபா சிகரெட்டுக்கே போயிருது. நம்மளுடைய சொந்த பிரச்சனையை விட்டுட்டு உடனே நுரையீரல் வந்து பாதிக்கப்படுமா, நுரையீரல் பாதிக்கப்படுமா, அதுல வந்து லொக்கு 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 லொக்குன்னு இருமியே சாவானா. கஞ்சா கடத்துற உலகத்தில் சிகரெட் அடிக்கிறவங்க போக மாட்டாங்க. சான்றிதழ்களை தவற சரி செய்ய கொரோனாவில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உரிய இழப்பீடு. முக ஸ்டாலினுக்கு ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கொரோனா உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து கட்டுப்படுத்துவதாக தகவல் வந்தபோது தமிழக நாடு அரசு எந்த விதமான நிவாரணமும் கொரோனாவால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வழங்க இல்லாத நிலையில் அதை குறைத்து காட்ட வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூறினார். மேலும் ஒரு மருத்துவமனையை அனுமதிக்கப்பட்ட போது கொரோனா உறுதி செய்யப்பட்ட பின்னர் மாரடைப்பு காரணமாக அல்லது நுரையீரல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட தொற்று இல்லை என்று முடிவு வந்தாலும் அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் கொரோனா இல்லை என்று தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கார் பன்னீர்செல்வம். ஜம்மு காஷ்மீரில் 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை, ஒரு வீரர் பலியாகி இருக்கிறார். லஷ்கர் இ தொய்யபா எப்படித்தான் வாரானுங்கன்னு தெரியல. அதுவே அதே புல்வாமா மாவட்டம் ராஜ்வாரா பகுதியில் உள்ள கன்ஷின் கிராமத்தில் வந்து பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படை தகவல் வந்தது. பாதுகாப்பு படை சுட்டி வளைத்தார்கள். அவர்கள் டும் டும் என்று சுட, இவர்கள் டம் டம் என்று சுட, 5 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு படை வீரரும் செத்து போயிட்டாராம். அது எப்படின்னு தெரியல. இவ்வளோ நீங்கள் சுற்றி வளைச்சு 500 பேர் சுத்துறிய, அவன் 5 பேர் தான் இருக்கான். ஆனால் அவன் 5 பேர் சுடுறது ஒரு ஆள் நீங்கள் சாவுறிய, நீங்கள் 100 பேர் சுட்டாலும் அவன் 5 பேர் தான் சாவுறான். என்னன்னு தெரியல. எப்பட்றா வர்றாங்கன்னு நினைக்கிறேன், எப்பட்றா வர்றான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன திட்டமிட்ட ஒரு இது? நீங்கள் வந்து உள்ள ஜெயிலில் உள்ள தீவிரவாதிகள் எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லி யாரையெல்லாம் பிடிச்சி வச்சு அப்பாவிகளை எல்லாம் கொண்டு வந்து கொலை செய்யணும். கொலை செய்கிறதுக்கு நீங்கள் போடுற திட்டம், அதுக்கு எப்போவே இந்த ட்ரோனை வச்சு ட்ரோன் தாக்குதல் அதனால் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீன் காட்டிங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு ஒரு 10 பேரையாக சாவடிக்க போகிறீங்க அப்படின்னு. அதை தான் செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் ராஜ்நாத் சிங். ஆனால் அவங்களுடைய துவாக்கள்லாம் சும்மா இருக்காது. ராஜ்நாத் சிங் கையெழுத்தாளர்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம வாஜ்பாயுடைய வாழ்க்கையே கடைசி நேரத்தில் எப்படி இருந்துச்சு? ஒரு 10 ஆண்டுகள் அவர் என்ன நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம சமிக்க மாட்டோம். ஆனால் பாவம் அந்த மக்களுடைய அந்த 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 பிரார்த்தனை வந்து சும்மா விடாது. உங்களையெல்லாம் ஒரு வழி பார்த்துட்டு தான் விடுங்கிறதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து ஜூலை 10ஆம் தேதி தொடக்கமாக நல்லா தொடங்குங்க. தொடங்கி என்ன கும்மி அடிக்க போகிறீங்க? கும்மி அடிக்க என்ன செய்ய போகிறீங்க? நான் இல்லை நீ இல்லை, நீ இல்லை நான் இல்லை, நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. இது எதில் கொண்டு போய் விடப்போகுதுன்னு நமக்கு தெரியலை. அண்ணா சாலையில் வந்து வாடகை வாகன ஓட்டுநர்கள் வந்து மறியல் செய்திருக்கிறார்களாம். என்னடா மறியல்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி 10% கமிஷன் மட்டுமே பெற வேண்டும், வாடகை கட்டணத்தை பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்லி ஜெப்பாக்கம் போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் முன்பு ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதே போல வந்து ஜூலை 9ஆம் தேதி வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை சொல்லுவோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அடுத்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக வந்து மறியல் நடத்தினாங்களாம். இதில் மவுண்ட் ரோட்டில் மறியல் நடத்தினாதான் தெரியும் சொல்லி எல்லா ஹூப்பரு காப்பரு கூப்பரு எல்லாம் வந்து மறியல் நடத்திட்டாங்க. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 6 மாநிலங்கள் மத்திய குழு இறைந்தது. பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. நாடு முழுவதும் கொரோனா 2வது அலை தாக்கம் குறைந்து வருகிறது. இருப்பினும் கேரளா, அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மணிப்பூர் ஆகிய 6 மாநிலங்களில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது.
இது மத்திய அரசுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது. இந்த மாநிலங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட்டு தொற்று பரவலை குறைப்பதற்கு மத்திய நிபுணர் குழுக்களை அனுப்பி பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக கூட்டணி அரசு முடிவெடுத்தது. அதன்படி 6 மாநிலங்களுக்கு மத்திய குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தலா 2 உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழுவில் ஒரு மருத்துவ நிபுணரும் ஒரு பொது சுகாதார நிபுணரும் இடம்பெற்றுள்ளனர். மாநில அரசு அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் கலந்துரையாடுவார்கள். கலந்துரையாடி நீங்க ஒரு முடிவெடுத்து அடக்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து கூடியிருச்சு 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 அப்படின்னு சொல்ல போறாங்க. சொல்ல போனதுக்கு அப்புறம் கூடினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க, சாவ போறீங்க, சாவ போறீங்கன்னு சொல்ல போறாங்க. சாவுறதை கேட்கறதுக்கு ஒரு குழு வேண்டது வேண்டியது இருக்கு, தேவையே இல்லையப்பா. அப்படின்னா தமிழகம் உள்ளிட்ட 20 மாநிலங்களும் உள்கட்டமைப்பு திட்டங்களை வந்து ஆய்வு செய்திருக்கிறதா மத்திய அமைச்சர் ஆய்வு செய்யுமா, இதை வந்து மிக தெளிவாக பீஸ் கோயல் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை உள்ளானவரின் பெயர்களை நீதிமன்றங்கள் குறிப்பிடக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை செய்துள்ளது. வைர வியாபாரிகள் சோக்சி கடத்தலில் டொமினிகா அரசு ஈடுபட்டதா, பிரதமர் மறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். வங்கி கடன் வாங்கி மோசடி செஞ்சானுங்களை திருட்டு பயலுக இந்த மோக்ஷி சுகல் மோக்ஷி அவன்லாம் என்ன அந்த திருட மோடி இருக்கான்ல, மோடி மோடி பைய கள்ளப்பைய திருட்டு பைய முள்ளமாரி பைய முடிச்சு வைக்க பைய கள்ளனுக்கோ கள்ளனாக இருக்கின்ற அந்த கள்ளன், குஜராத் கள்ளன், மோடி கள்ளன், அந்த நீராவி கள்ளன் இருக்கான், நீராவி மோடி கள்ளன், நீராவி மோடிக்கல்லனுடைய அவனுடைய சகா மோகல் ஜோக்சி, அது வந்து ஆண்டிகுவா தீவில் இருந்து டொமினிகாவுக்கு கடத்த சம்பவத்தை டொமினிகா அரசு தொடர்பு உள்ளதாக இருந்த குற்றச்சாட்டை அந்த நாட்டு பிரதமர் மறுத்திருக்கிறாராம். மறுங்க, நல்லபடியாக கடத்துங்க, கடத்தி நீங்களே வச்சுக்கிறோங்கோ, நாங்களும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிழக்கு லடாக் எல்லையில் படிப்படியாக முந்தைய நிலை எட்டப்பட வேண்டும் அப்படின்னு தளபதி பிபின் ராபத் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், சீனா பட உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். உள்ள வந்து அவன் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு அப்படின்னு அர்த்தம். நீங்க என்னத்தை சொல்லி என்ன சொல்லியிருக்காரு, சீனாவோட யாரு மோதினாலும் சீன பெருஞ்சோர்ல அவருடைய மண்டை முட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டோட இனத்தை சீனாவோட இது விழா கொண்டாடுனாங்க போல, அதுல சொல்லியிருக்காரு. சீனாவோட எவன் மோதினாலும் வச்சுக்க, சீன பெருஞ்சோர்ல ஒரு முட்டு முட்டி அவன் மண்டையெல்லாம் உடச்சிருன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நான் தான் போட்டு விட்டுருக்கேன் பாத்துக்க, உலகத்துல மூணாவது பொருக்கு சமமா நான் செஞ்சு விட்டுட்டு உட்காந்துருக்கிறேன், என்கிட்ட மோதாதையடா, ஒழுங்கா இருந்துக்கிறீங்க, அடுத்து ஒரு குண்டை போட்டு விட்டேன்னு வச்சுக்கிருவேன், மொத்தமா முடிச்சு விட்டுட்டு வேலையை பார்த்துருவேன் அப்படின்ட்டு இருக்காரு அவர். மேற்கு வங்காள பேரவையில் வந்து பாஜக எம்எல்ஏக்கள் அமளி, உரை பாதியில் முடித்து கொண்ட ஆளுநர். மேற்கு வங்காள சட்டப்பேரவை கூட்டம் வந்து வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தொடக்க உரையாற்றுவதற்காக ஆளுநர் த தங்கர் வந்து பிற்பகல் சட்டப்பேரவைக்கு வந்தார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு நீதி கேட்டு பாஜக எம்எல்ஏக்கள் கையில பதாகை ஏந்தி நின்றபடி இருந்தனர். பிற்பகல் 2 மணிக்கு ஆளுநர் உரையாற்ற தொடங்கியதும் பாஜக எம்எல்ஏக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். இதனால் 2:40 மணிக்கே உரையை முடித்து கொண்டார் ஆளுநர். மேலும் தனது உரையை தாக்கல் செய்து விட்டதாக கூறிவிட்டு பேரவையிலிருந்து வெளியேறினார். அவர் காரில் ஏறி செல்லும் வரை முதல்வர் மம்தா பானர்ஜியும் சட்டப்பேரவை தலைவர் பீமன் பானர்ஜியும் அவரை சூழ்ந்து அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் த சுவேந்த் அதிகாரி கூறியதாவது, ஆளுநர் உரையில் நகல் முன்னதாகவே எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டது, அதில் மாநிலத்தினுடைய தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறை சம்பவம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் பாஜக எம்எல்ஏக்கள் கோபமடைந்து பேரவையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஆளுநரின் உரையை ஆளும் திரிணாமுல் அரசு தான் தயாரித்து கொடுத்துள்ளது, அதில் மாநிலத்தில் நடந்த அனைத்து குற்றச்சம்பவங்களும் புதிய அரசு பதவியேற்பதற்கு முன்பு நடந்தவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பட்டமான பொய்யை மறைக்க திரிணாமுல் காங்கிரஸ் முயன்று வருகிறது. அதனால்தான் நாங்கள் எல்லாம் செய்தோம் என்றால் முன்னதாக தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகள் குறித்து தனது உரையில் குறிப்பிட வேண்டும் என்று முதல்வரிடம் ஆளுநர் கூறியதாகும். ஆனால் ஆளுநரின் உரைக்கு அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துவிட்டது என்று அவர் பதில் கூறிவிட்டதாகவும் ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் சொல்கிறது. வரும் 8 வரை நடைபெற உள்ளது. 7 மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா மக்களவையில்? இவனுங்க என்னென்ன பாடுபடுத்தணுமோ அத்தனை பாடுபடுத்துவானுங்க.
அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டியது இருக்குன்னா வங்கிகள் வாராக்கடன் 9.8% அதிகரிக்கும் ஆர்பிஐ தகவல். அதானே வாராக்கடனை நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா, எல்லா வியாபாரிகளுக்கும் கொடுத்துருவீங்க, அப்புறம் விவசாயிகளை சாவடிப்பீங்க. போங்க. நிலையான வளர்ச்சியை தமிழ்நாடு அடைய வேண்டும், மாநில வளர்ச்சி கொள்கை குழு கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதாவது, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒரு சீரணமே அடைந்து பகுதிகளாக மாற வேண்டும். அது சீரடைஞ்ச பகுதிகளாக மாற வேண்டும். பின்தங்கிய சமூகம், பின்தங்கிய மக்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது என்ற வகையில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆனாலும் கரையாத நிலையான வளர்ச்சியை தமிழ்நாடு அடைய வேண்டும். அதற்கான திட்டங்கள் தான் ஒவ்வொரு துறையிலும் தேவை. பொருளாதார வளர்ச்சியும் சமூக நல திட்டங்களும் ஒன்றுக்கொன்று கை கொடுத்து செயல்பட்டால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது என்று நோபல் பரிசு பெற்று பொருளாதார மேதை அமர்ந்த சென் தமிழ்நாடு அடைந்துள்ளது வளர்ச்சியை குறித்து பாராட்டு. ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சவுதாலா வந்து சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அது வந்து என்னடா 2000 ஆண்டுல 3209 இடைநிலை ஆசிரியர்களை பணி நியமனம் செய்தில் வந்து முறைகேடில் ஈடுபட்டதாக புகார். அந்த புகார் வந்து சிபிஐ வந்து நிரூபித்து 2013 ஓம் பிரகாஷ் சவுதாலா மீது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மற்றவர்கள் வெவ்வேறு காலங்களில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2013 முதல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஓம் பிரகாஷ் சவுதாலா கரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த மார்ச் முதல் பரவலில் உள்ளார். நடப்பாண்டில் பிப்ரவரியில் அவருடைய பரவல் மேலும் நீடிக்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு டெல்லி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதிகள் 9.5 ஆண்டு நிறைவு செய்திருந்தால் அவர்கள் விடுவிக்கப்படலாம் என்று டெல்லி அரசு கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. கரோனா பரவல் தொற்று காரணமாக சிறையில் உள்ள கைதிகள் எண்ணியை குறைக்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தீகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஓம் பிரகாஷ் சவுதாலா வந்து ஏற்கனவே 9 ஆண்டுகள் 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்திருந்ததால் டெல்லி அரசின் உத்தரவுப்படி அவர் விடுதலை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டார். பார்ப்போம் என்ன நடக்குது, ஹரியானாவுடைய ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று, என்ன நடப்பு நடைமுறையில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்து 466.43 கோடி ரூபா நம்ம தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு செலவிடப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக பாஜக தொடர்ந்த வழக்கை எதிர்த்து மாணவி மனு, ஹைகோர்ட்டில் நாளை மறுநாள் விசாரணை. நீட் தேர்வு தொடர்பாக பாஜக தொடர்ந்த வழக்கை எதிர்த்து கல்வியாளர் மாணவி மற்றும் திக தலைவர் கி வீரமணி ஆகியோர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நாளை மறுநாள் திங்கட்கிழமை விசாரணை வர உள்ளது. நீதிபதி குழு, தமிழ்நாடு நீட் தேர்வு ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் 9 பேர் அடங்கிய குழுவை நியமித்தனர். தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் பாஜக பொதுச்செயலர் நாகராஜன் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில் மர்ம ராமமூர்த்தி ஆகியோர் வழக்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணை வருகிறாங்க. அறியாமை நுண்மீனுக்கு வந்து, அதாவது நுண்கிருமிக்கு வந்து தடுப்பூசி இல்லையா, தீய நுண்மிக்கு தடுப்பூசி, ரொம்ப தூய தமிழ் எழுதுறான் வைத்தியநாதர், தடுப்பூசி இல்லையா என்று ராகுல் விமர்சனத்துக்கு மத்திய அரசு ஹர்ஷ்வர்தன் பதிலடி. அப்போ அறியாமை இல்லையா கையை தட்டினீங்க, அறியாமை இல்லையா விளக்கு பிடிக்க சொன்னீங்க, அறியாமை இல்லையா ஒத்தகாலில் நிற்க சொன்னீங்க, டான்ஸ் ஆட சொன்னீங்க, குதிக்க சொன்னீங்க, அதெல்லாம் என்ன நல்ல அறிவு உள்ள செயலாயா? இப்போ தான் அறியாமல் என்னென்னு தெரிஞ்சா, அப்போவே ஒழுங்காக தடுப்பூசியை கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதே மிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படின்னு சொன்னால், சர்வதேச எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தான் எல்லை இல்லாத விமானமாக, இப்போ ஆள் இல்லாத விமானமாக அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இன்னொரு 10 பேரை கொள்ளுவானுங்க. அது ஒரு பக்கம். நான் விமானப்படை தளத்தில் வந்து ட்ரோன் தாக்குதல் பாகிஸ்தான் லஷ்கரை தொய்பாக்கு தொடர்பு போடுறா, அப்படி போடுறா ஜம்மு காஷ்மீர் டிஜிபி சொல்லிட்டாரியா, உடனே சொல்லிட்டாரியா, லஷ்கருக்கு தொடர்பு பாகிஸ்தானுக்கு தொடர்பு, பாகிஸ்தான்காரன் லஷ்கர்காரன் உள்ளே வந்து எப்படா சொல்கிறான் சொல்லுங்கடா நாயே அப்படின்னு மக்கள் கேட்குறான். பொட்டி கட்டி கொடுத்து இப்படிலாம் செய்யுங்கடா, அப்போ தான் அடுத்து நம்ம 1 5 வருஷத்தில் நான் உட்காரும், உங்களுக்குலாம் பதவி உயர்வு தருவேன், நீ ஓய்வு விட்டு போகும்போது உங்களுக்கு வீடு வாசல்லாம் தருவேன்,
நாட்டு மக்கள் எப்படி சாமி சொல்லியிருப்பார் பிரதமர், அதுபடி செய்வாங்க. ராணுவம் ஜெப்டல் ஜெனரல் எல்லாமே எல்லாத்துக்கும் கப்பல் படை ராணுவப்படை எல்லா படைக்கும் பெட்டி கொடுத்துருவாரு. நீ ஓய்வு பெற போறையே வேற பிரதமர் இருந்தாண்டா உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டான், நான்டா உங்களுக்கு வீடு வாசலாம் தருவேன், காசு பணம்லாம் தருவேன், நல்லா சந்தோஷமா இருங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால செய்வாங்க. போலந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு வட அமெரிக்கா மெக்சிகோ நாட்டு சிலந்திகள் கடத்தல், திருப்பி அனுப்ப உத்தரவு. போலந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு பார்சல் மூலம் கடத்தி வரப்பட்ட வட அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாட்டு சிலந்திகள் திரும்ப அனுப்பும்படி சுங்க இலக்காதிகள் உத்தரவிட்டன. தபால் பிரிவு பார்சல் சென்னை மீனப்பாக்கம் பன்னாட்டு விமான நிலைய தபால் பிரிவுக்கு வந்த பார்சலில் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களை கடத்தப்பட்டு வருவதாக விமான நிலைய வந்துச்சு. அதனால பார்த்தாங்க, பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. கேட் தேர்வில் வந்து தேர்ச்சியை அதிகரிக்க பயிற்சி வகுப்புகள் என்று முதல்வர் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இனிமே 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாம். அந்த விவாதிப்பில் இதுவும் சேர்த்து முடிவெடுத்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ட்ரோன் கார்பரேஷன், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ட்ரோன் கார்பரேஷன் நிறுவனம் ஆலோசிக்கப்பட்டதாக தமிழக அரசினுடைய செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஐடியினுடைய ஆராய்ச்சி மாணவர் தற்கொலை 11 பக்க கடிதம் சிக்கியதான். ஏற்கனவே பார்த்தோம் அந்த உண்ணின்னு சொல்லி அந்த பாவம் ஆராய்ச்சி கல்லூரி மாணவர், அது என்னன்னு தெரியல. கேரளா மக்களே வந்து உன்னி கிருஷ்ணன் 24 வயசு தான், அங்கே பாடமும் கூட எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாரு. ஆராய்ச்சி கல்லூரி மாணவரும் கூட தமிழகம் முழுவதும் பேருந்துகளை இயக்க வழக்கு உத்தரவிட உயர்நீதிமன்றம் மறுப்பான். இப்போ தான் எல்லாத்துக்கும் விட்டாச்சு. மதுரையில் வந்து குழந்தைகளை விற்க வழக்கு, காப்பக உரிமையாளர் வங்கி கணக்கு முடக்கு, அந்த மாதிரி தொற்று குறைந்தாலும் மருத்துவ கட்டமைப்பு குறைக்கப்படாது என்று சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார். போங்க போங்க போங்க. பெட்ரோல் உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் 3 கட்ட போராட்டம், கே எஸ் அழகிரி அறிவிப்பு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அப்போது நிபுணர்களிடம் கூறியதாவது, மோடி அரசின் மிக கடுமையான பொருளாதார அளவுகோலை கண்டித்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டு கண்டனம் தெரிவித்து பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வருகிற 8ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தமிழகத்தில் நடத்த இருக்கிறோம். முதல் கட்டமாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் விலை உயர்வை கண்டித்து பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு முன்பாக போராட்டங்கள் நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க. நல்லதுப்பா நல்லதுப்பா, இப்போது எந்திரிச்சு வாங்கடா, தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிங்கடா. ஜப்பான் 8 லட்சத்தை கடந்தது கொரோனா பாதிப்பு. ஆஸ்திரேலியா விமான பயணத்துக்கு வந்து மேலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. வாடிகள் தடுப்பூசி மீதான அச்சத்தை போக்க வேண்டும் என்று மருத்துவ சங்கம் வலியுறுத்தி உள்ளது. அகராமியலுக்கு உயிர் மருத்துவ அகராமியலுக்கு இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரிட்டன் டெல்டா கரோனா பாதிப்பு 50,824 அதிகரித்திருக்கிறது. நேபாளம் மீண்டும் தொடங்கியது விசா வழங்கும் சேவை. அதேபோல் ஆப்கானில் முக்கியமான விமானத்தளத்திலிருந்து முழுமையாக வெளியேறியது அமெரிக்க படை. வான்வழி தாக்குதல் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து அமெரிக்க படை முழுமையாக வெளியேறாவிட்டாலும் அந்த நாட்டு இராணுவத்தினர் பாதுகாப்பதற்காக தாலிபான் மீது வான்வழி தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா தொடர்ந்து பரிசீலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம், நடத்துங்கடா. இனிமே வந்து வெளியிலிருந்து நடத்துவீங்க, உள்ளிருந்து நடத்த மாட்டீங்களா? என்னமோ பண்ணுங்கடா ராசாக்களா. வேற என்ன, போங்க போங்க. சமாதியிலிருந்து சுற்றுப்பயணம் தொடக்கம், சசிகலா அறிவிப்பு. முன்னாள் எம்எல்ஏக்கள் சசிகலா, அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் காமராஜ், பாரதிபன் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த உமாதேவன், ஆல்புரத்த சிவானந்தம், திண்டுக்கலை சேர்ந்த ஆகியோர், தாமிரபகுதியைச் சேர்ந்த ஆகியோர் பேசினாரு. பேசியிருக்காங்க, பேசதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க அம்மா சமாதி வருவேன், வந்த உடனே அங்கிருந்து ஆரம்பிப்பேன். அதனால விடமாட்டேன் விடமாட்டேன், அதிமுகவை விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன், எடப்பாடியை விடமாட்டேன் என்றுதான் சொல்லியிருக்காங்க. சிவகங்கை அருகே கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு இடித்து அகட்டம், ஆக்கிரமிப்பு நடத்தப்பட்ட அந்த கட்டடத்தை உடைங்கன்னு சொல்லி ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, உடைக்கல. இம்மிடியட்லி உடைச்சி எடுங்கடா அப்படின்ட்டாங்க. 10 ஏக்கர் பரப்பிலான தனியார் சிலர் ஆக்கிரமித்திருந்தார்கள். அது உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சிவகங்கை மாவட்ட உதவி ஆணையர் செல்வி கொல்லங்குடி வெட்டியா 16 மாவட்டங்கள் வெள்ளத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தான். இந்த கொந்தகை அகலாய்வு மேலும் ஒரு சமநிலை எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா,
எலும்பு கூடவே வந்திருக்காடா. கீழடி, அகரம், மன்னூர், கொந்தகை ஆகிய பகுதியில் கடந்த பிப்ரவரி 13 முதல் 7 அகழ்பாதிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த இங்கு தோண்டப்பட்ட குழியில ஏராளமான முன்பக்கல் தாளிகள், எலும்பு கூடுகள் அடுத்தடுத்து கிடைத்து வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இப்பகுதியில் சமநிலை முழு எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டது. அதே அகழ்வாய் குழியிலே வந்து ஏற்கனவே கிடைத்த சமநிலை எலும்பு கூடுகள் அருகே மற்றொரு சமநிலை எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 3.5 நீளம் உள்ளதாக இந்த எலும்பு கூட்டின் உண்டைய பாலினம் ஆய்வுக்கு பின்னரே தெரிய வரும் அப்படின்னு இருக்காங்க. 3 இருக்குதா, செத்து போனதுக்கு அப்புறம் மனுஷன் சரிவா தான் இருக்கிறான் யா, எலும்பா இருக்கிறான். எலும்பா இருந்தால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எலும்பை திங்காமல் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியலையா, பொறுத்திருந்து பார்ப்போம் யா. போங்க. காசா நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் வான் தாக்குதல். பெருஜலம் நகர் யாருக்கு சொந்தம் என்பதில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக பாலஸ்தீனத்தில் காசா நகரை நிர்வகிக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே கடந்த 10 பயங்கர மோதல் வெடித்தது. இரு தரப்புக்கும் இடையே 11 இடவிடாமல் நீடித்த இந்த சண்டையில் 250 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். சுமார் 3000 பேருக்கு படுகாயம் அடைந்தனர். சர்வதேச சமூகத்தை தொடர்ந்து அழுத்தத்துக்கு பின்னர் 21 புதிய பிரதமர் பதவி ஏற்றிருக்கிறார். அதனால நான் வந்து நானும் வந்து அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு காட்டணும். அதுக்காக காட்டிட்டு இருக்கானுங்கடா. உத்தரகாண்ட் முதல்வர் இந்த தீரத் சிங் ராவத் ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்று இரவு திடீரென்று முடிவு செய்து அவர் செய்திருக்கிறார். புதிய முதல்வராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு மாதம் கூட அவர் இல்லை. ரொம்ப முக்கியமான செய்தி, 11 இந்த ராஜினாமா செய்திருக்கிறார். அதில் உத்தரகாண்ட் முதல்வராக இருந்த திரிவேந்திர சிங் ராவத் மீது வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து புகார் தெரிவித்ததால் கடந்த 3 பதவி விலக செய்து புதிய முதல்வராக பௌரி கர்வால் எம்பி வீரசிங் வந்து நியமிக்கப்பட்டார். ஆனால் இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சினால 6 சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆக வேண்டும். அந்த நிலையில் கடந்த 10 முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட அவர் 10 சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நடப்பு சட்டப்பேரவையினுடைய பதவி காலம் வந்து 2022 மார்ச் முடிவுக்கு வருகிறது. ஆக பதவி காலம் ஓராண்டுகளுக்கு குறைவாக இருக்கும் நிலையில் வந்து தீரத் சிங் ராவத்துடைய போட்டியிட ஏதுவாக காலியாக இருக்கும் இடங்களுக்கு தேர்வாணையம் வந்து இடைத்தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு குறைவாக உள்ளதாம். அதனால தான் அவர் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்றால், ஒருங்கிணைந்த போரில் விமானப்படைக்கு பெரும்பங்கு நடக்குமா? பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வரி, அக்டோபருக்குள் ஒருமித்த ஒப்பந்தமா? அதே மாதிரி நடிகை சௌமியா கௌதமனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறதாம். என்னடா இது, நடிகை யாமி கௌதமியின் வந்து வங்கி கணக்கா ஏதோ ஒன்று நடக்குது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியா உட்பட 14 செல்ல தடை. கொரோனா 2வது அலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது. அதனால் இந்த அபாயம் முற்றிலுமாக ஒழிந்து விடவில்லை. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வெளியுறவு விவகாரம் மற்றும் தேசிய பேரழிவு மேலாண்மை ஆணையம் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி தங்கள் நாட்டு குடிமக்கள் இந்தியா, பாகிஸ்தான், வங்களாதேசம், நேபாளம், இலங்கை உள்ளிட்ட 14 செல்லக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போலாவில் வந்து நவீன ரோபோட்டிக் புற்றுநோய் வந்து சிகிச்சை மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ரோபோவை வந்து இனிமேல் சிகிச்சை பண்ணுமா? இந்த மனுஷனுக்கு இனிமேல் வேலை இல்லை. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து 55,000 கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை, மருத்துவர்களுக்கு வந்து விருது வழங்கி கௌரவம் என்று கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இந்தியன் 2 விவகாரம் இயக்குனர் சங்கருக்கு எதிராக வழக்கு தள்ளுபடியா? சென்னையில் வந்து 2,600 வந்து 6 சுற்றுச்சூழல் புறநமைப்பு என்றால், கொரோனா அதிகரித்த மாவட்டங்களில் கூடுதல் கண்காணிப்பை அதிகப்படுத்தியிருக்கிறோம் என்று மாசு சொல்லியிருக்கிறார். தியாகராஜ பகவதர் பேரன் குடும்பத்துக்கு வீடு மற்றும் நிதி உதவியை
வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். வன்னியர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்துக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இத்தனை செய்திகளும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கடைசியாக விடைபெற்றுக் கொள்கிறோம். எங்களுடைய செறிவொழிப்பு துறார் அனீஸ் அவர்களோடு, தட்டு மிஸ்டர் ஜில்பி அவர்களோடு, எஸ் எம் பாக்கர், நன்றி.